Hi guys, today என்னோட சேனல் வைப் மாஸ்டர் ஃபர்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணேன். गाइस நான் இப்போ இங்க Glen Vata அங்க போய் நான் பியூர் வாட்டர் மட்டும் பாக்கி எனக்கு வீடியோலாம் இருக்கு வரதுக்கு. இப்போதான் வந்து அதே வீட்டுக்குள்ள வந்திருக்கோம். வாங்க வாங்க போலாம். வாங்கிட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தது பாருங்க. இதை பார்க்கறதுக்கு தான் என்னோட சேனல் வைப் மாஸ்டர் ஃபர்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோவில் நான் எங்கே வந்திருக்கேன்னா திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக் காவலூரில் வைனு பாபு அப்சர்வேட்டரிக்கு வந்திருக்கேன். என் பேர் அஷவ், இவன் என் தம்பி ஷரவ். இவனை பற்றி இன்ட்ரோ கொடுக்கக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஓகே பாவம்னு கொடுத்தேன். ஓகேங்க வாங்க, இன்றைக்கி நான் இன்றைக்கி என்ன வீடியோனா என்ன டாபிக்னால், நம்ம இந்த வைனு பாபு அப்சர்வேட்டரிக்கு வந்து என்னென்ன புதுசாக கற்றுக்கிறேன்றதை வந்து கடைசியாக நான் வீட்டில் போய் சொல்கிறேன். ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நான் என்னோடய பாட்டி வீட்டுக்கு வந்தேன். அங்கே வந்து எனக்கு புதுசாக ஒரு விஷயம் தெரிஞ்சுது. அது என்னென்னா, இங்கே ஏதோ மலை இருக்கான். அந்த மலை மேலே வந்து ஏதோ ரிசர்ச் சென்டர் இருக்கான். அங்கே போனால் செப்டம்பரில் போனால், அதுவும் சாட்டர்டேயில் போனால் சேட்டன் பார்க்கலாமா? வாங்க போய் பார்க்கலாம் வாங்க. என்னென்ன சொல்றோம் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எழுத்து போடுறாங்க. நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன் ஒரு இன்டர்வல்ல, கொஞ்சம் எனக்கே பிஸியாக தான் இருக்கு வரத்துக்கு. இன்னும் அங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக லைட்டாக இருட்டாக தான் இருக்கு. ஏதோ சல்லு சல்லு சல்லுன்னு ஏதோ சுற்றி சத்தம் கேட்குது அந்த சைடு. ஆனால் அது என்னன்னு தெரியல. இங்கே பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாமே வந்து மூலிகை அந்த இது இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு இடம் தான். இதுக்கே லைட்டாக பயமாக தான் இருக்குது. இங்கே எதுவும் அசைது. ஓ, அதுக்கு என்ன தீங்கு செய்தோம் நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? ஒரு செகண்ட் நாங்கள் ஏதோ அசைது. என்ன ஒரு செகண்ட் பயந்துட்டேன். சரி வாங்க, நான் அந்த வேலை சொல்கிறேன் வாங்க போனேன். எனக்கே பயமாக தான் இருக்குது வாங்க. நான் வந்து அங்கே ஒரு ரிவ்யூ கொடுத்துருப்பேன். இப்போ இங்கே வந்து பார்த்தேன்னா நான் தூங்கிட்டேன் காரில். எனக்கு ஒரு மாதிரி எப்படியோ வாந்தி ஏற மாதிரி ஆயிடுச்சு மலை ஏறும் போது. நான் தூங்கிட்டேன். காலையில் என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க, பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. ஏஞ்சி பார்த்தா கார் நின்றுட்டு இருக்கு. என்னோட அப்பா என் தம்பியும் காணும். எங்கடா போயிருக்காங்கன்னு பின்னாடி திரும்பி பார்த்தா பின்னாடி நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. அவங்க தான் இந்த லேக், இந்த ஒரு ரிவர் ஒன்று பார்த்தேன். செம்மையாக இருக்குது. நான் சும்மா இங்கே இருக்கலான்னு பார்த்தா அங்கே போய் பார்த்தா அங்கே போனோம். அங்கே போய் பார்த்தா காலெல்லாம் உள்ளே போகுது ஒரு இடத்துல. நானே பயந்துட்டேன். அப்படியே ஷாக் ஆயிட்டேன். இங்கே நடுவில் ஒரு பிரிட்ஜ் மாதிரி இருக்கு. இந்த சைடு வரும்போது இங்க பாருங்க, ஏதோ வளைவு மாதிரி இருக்கு. டேம்மா இந்த சைடு, கூட அங்க நிக்கலாம்ல, அங்க சைடு கூட அங்க நிக்கலாம். இந்த பாறை மேல வேணா அப்படியே உட்காரலாம். இந்த பாறை மேல ஜாலியா இருக்கும். அப்படியே எங்க உட்காந்துட்டா செம்ம ஜாலியா இருக்கும். அப்படியே அங்க உட்காந்துட்டா செம்ம ஸ்பாட் போட்டு எடுக்கிறதுக்கு. உட்காந்து சாப்பிடலான்னு பார்த்தோம். அங்கே போய் பார்த்தா காலெல்லாம் உள்ளே போகுது. அதுவும் இங்கே ரிவர் வேற, ஒரு மாதிரி ரிவர் வேற போகுது. ஓகே அடுத்த சார் வாங்க, அடுத்த ஸ்பாட்டில் போய் நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். பாய். நாங்கள் வந்து கடைசியா நான் அங்க எங்க vlog போட்டோம் கடைசியா எங்க vlog போட்டோம் வந்து இப்ப நான் என்ன உங்க கிட்ட சொல்றது அசிஸ் இதுன உட்கார்ந்து இங்க எங்கயோ ஒரு ஸ்பாட் இது வந்துட்டே இருக்க வரல நல்லா ஸ்பாட் இந்த மாதிரி வெள்ளை கலர்ல இந்த பாக்ஸ் எல்லாம் இருக்கு இதுல பாத்தியா சமையான ஸ்பாட் இங்க உட்கார்ந்து சாப்பிட்டோம் என்னோட அம்மா பிரிஞ்சி பாச்சிக்கவே முடிய சமையா இருந்தது அப்புறமா இங்க பாத்தீங்கன்னா நிறைய மரம்லாம் இருக்கு தொட்டாஞ்சிருந்தா அப்படியே பிச்சி அடிக்கலாம் நிறைய சிலந்தி வலைலாம் இருக்கு அதுக்குள்ள அஷோ தொட்டாஞ்சிருங்க எங்க இருக்குன்னு பாரு அஷோ ஓகே இதில் பார்க்குறேன் இப்போ இப்போதைக்கு கட் பண்ணுற வீடியோவை அடுத்த ஸ்பாட்டில் பார்க்குறேன் அடுத்த ஸ்பாட் அப்சர்வர் தான் பெரிய பெரிய சவாலெல்லாம் முடிச்சுட்டு இப்போ தான் வந்து அப்சர்வேட்டரிக்குள்ளே வந்திருக்கோம் வாங்க இந்த இந்த ஒரு ஒரு அப்சர்வேட்டரிக்குமே 3 கிலோமீட்டர் உள்ளே நடக்கணுமா அவங்ககிட்ட விளையாட்டா பேசுகிற புறாடிக்கு நம்பிட்டீங்க ஐயோ பண்ணுறதுன்னு தெரியல வாங்க அப்படியே போகணும் வெளியே போகிறப்ப நம்மளுக்கு முன்னாடி இந்த பாயிண்ட்டு ஒரு டிம் டெலஸ்கோப்பு அங்கே நாங்கள் வந்து இது வீனஸ் மாஸ்லாம் பார்க்குற ஒரு பெரிய அப்சர்வேட்டரி ஒன்று பார்த்தோம் அதுக்கும் முன்னாடி சின்னதாக ஒன்று இருந்தது ஆனால் இப்போ இது ஏதோ டிம் டெலஸ்கோப்புன்றாங்க என்னன்னு தெரியல வாங்க அப்படியே போக போக எவ்வளோ நேரமாக கஷ்டப்பட்டு இங்கே வந்த அந்த ஒரு பொக்கிஷம் அங்கே தான் இருக்குது அங்கே அங்கே மேலே வந்து ஓப்பன் பண்ணி அந்த பெரிய டெலஸ்கோப்பில் பார்த்தோன்னா இங்கேருந்து பக்கத்து கேலக்ஸியை பார்க்கலான்றாங்க ஆனால் நமக்குலாம் காட்ட மாட்டாங்க வாங்க நாம் வந்து சும்மா சுற்றி பார்த்துட்டு அப்படி போயிட்டு வெளில ஒரு சின்ன டெலஸ்கோப் இருக்குது அதுலேருந்து நம்ம ஸ்டார்ஸு சின்ன சின்ன பிளானட்ஸ்லாம் பார்க்கலாம் வாங்க போய் பார்க்கலாம் அங்கே பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குன்னு வாங்க போகலாம் சீக்கிரமாக வாங்க பாருங்க அது மேலே இருக்கிறது மட்டும் ஓப்பன் ஆச்சுன்னே செம்ம வியூவாக இருக்கும் வாங்க வாங்க பாருங்க எவ்வளோ பெரிய டெலஸ்கோப் பாருங்க உள்ள போய் பார்த்தோம் இப்போ 2 மீட்டர் அங்கே அந்த செம்ம பெருசுங்க இதுக்குள்ள ஓப்பன் பண்ணி காமிச்சாங்க 360 டிகிரி ரொட்டேட்டும் ஆகுமா அது லைட்டாக தான் ஓப்பன் ஆகும் 360 டிகிரி அது அப்படியே ரொட்டேட் ஆச்சு அது அப்படியே மேலே இருக்க அந்த பார்ட் மட்டும் அப்படியே ரொட்டேட் ஆச்சு செம்மையாக இருந்தது கிட்டத்தட்ட 1 மணி நேரம் உட்கார வச்சு கிளாஸ் எடுத்தார் ஒருத்தங்க வந்து இங்கிலீஷில் சொல்கிறாங்க இன்னொருத்தவங்க தமிழில் கனெக்ட் பண்ணி சொல்கிறாங்க செம ஜாலியாக இருந்தது நல்லா இருந்தது இங்கே இப்போ தான் முடிச்சிருக்காங்க இது 6:30 மணி இல்லை 7 மணிக்கு வந்து ஷோ இருக்கீங்க வானம் கிளியராக இருந்தால் நம்ம லக்கிக்கு தான் வானம் கிளியராக இருந்தால் பார்க்கலாம் சில ஆப்ஜெக்ட்ஸ்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போது டீ குடிக்கலான்னு போயிருக்கோம் டீ குடிச்சிட்டு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன் அதெல்லாம் சாப்பிட்டு மொத்தமாக காலி பண்ணிட்டு அப்புறமா கொஞ்ச நேரம் ஜாலியாக உட்காந்துட்டு இங்கே நல்லா காற்று எங்கேயுமே காற்று இல்லைங்க கரெக்டாக அந்த ஒரு பாயிண்டில் வந்து செம்ம காற்று பா ஒரு செகண்ட் நான் பயந்துட்டேன் ஓகே வாங்க அப்படியே போகலாம் வாங்க